தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களின் ஆணைக்கிணங்க அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் எம்பி பதவியை பறித்து மாபெரும் ஜனநாயக படுகொலை செய்த மோடி அரசை கண்டித்து போரூர் தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் மற்றும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினருமாகிய திரு தளபதி எஸ் பாஸ்கர் அவர்களின் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போரூர் சக்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய தபால் நிலையத்தை சுமார் 200 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் எம்பி பதவியை பறித்தது மாபெரும் ஜனநாயக படுகொலை என்றும் மோடி அரசு திட்டமிட்டு ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்தில் எதிர்கொள்ள தயங்கியே பயந்து நடுங்கியே அவரை தகுதி நீக்கம் செய்திருப்பதாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது குற்றம் சாட்டப்பட்டது. ராகுல் காந்தி அவர்களின் எம்பி பதவியை பறித்த மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து சக்தி நகர் தபால் நிலையத்தை 200 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் செயல்வீரர்களும் முற்றுகையிட முயன்றபோது இங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு தளபதி எஸ் பாஸ்கர் அவர்கள் மோடி அரசை கண்டித்து நிரப்பும் போராட்டங்கள் உட்பட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார். எங்கள் பாசமிகு தலைவர் இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் எம்பி பதவியை நீக்கி மாபெரும் ஜனநாயக படுகொலை மோடி அரசு கண்டித்து இன்று போரூர் சக்தி நகர் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு திருச்செந்தி மாவட்டம் சார்பாக என் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மேலும் மோடி செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்கள் இன்னும் போராட்டங்களையும் சிறுநிரப்பு போராட்டங்களையும் அறிவித்து அதை சிறப்பாக நடைபெறும். ராகுல்காந்தி மேல மட்டும் பதிவு வாங்குற செயல் அல்ல, இந்திய ஜனநாயகத்தின் மேல அவங்க தொடுத்திருக்கின்ற கொலைபெறி தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுல்காந்தி அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் எழுப்பினார். அதானிக்கும் மோடிக்கும் உள்ள உறவு என்ன என்பதைதான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதை அதற்கு பதில் சொல்ல பக்தற்ற லாயக்கற்ற இந்த மோடி தலைமையிலான மத்திய அரசு ராகுல்காந்தி மீது புறவழியாக நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த பழிவாங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இதை கண்டித்துதான் பலகட்ட போராட்டங்களை காங்கிரஸ் அறிவித்து அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகமான போரூர் தபால் நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தேறியிருக்கிறது. ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்பு என்பது இந்திய ஜனநாயகத்தின் மீது மத்திய மோடி அரசு தொடுத்திருக்கக்கூடிய படுபாதக செயல் என்றும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள பயந்து மத்திய மோடி அரசு ராகுல் காந்தியை திட்டமிட்டு பதவி நீக்கம் செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறை ED CBI உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி மத்திய அரசு எதிர்கட்சிகளை முடக்கி வருவதாகவும் தங்களது நியாயத்தை வேண்டி நீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் நீதிமன்றம் ஜனநாயகத்தை காத்து நிற்கும் என காங்கிரஸ் கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நடைபெற்ற சக்தி நகர் தபால் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட சர்க்கிள் வட்ட நிர்வாகிகளும் காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகளும் அமைப்பாளர்களும் பெருந்திரளாக பங்கு கொண்டு மத்திய மோடி அரசிற்கு எதிரான தங்களின் கண்டன கோஷங்களை தங்களின் எதிர்ப்பை முன்வைத்தனர்.